ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் மரியப்பன். ஐயா, நம்ம இதுக்கு முன்னாடி பாகம் 6 பார்த்துக்கிட்டு இருந்தோம். 5 நிமிடத்தில் ஆன்மணியானம், 5 minutes டு என்லைட்டன்மெண்ட், சும்மா இரு தொடர் நானற்ற தியானம், ஜஸ்ட் பி சீரீஸ், ஐ எம் லெஸ் மெடிடேஷன். இது வந்து 6 வரைக்கும் பார்த்தோங்க ஐயா. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற பாகம் வந்து 7ங்க ஐயா. ஐயா, நீங்கள் இந்த பாகத்தில் வந்து என்ன விதமான வழிமுறைகளுங்க ஐயா நீங்கள் கொடுக்க போகிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இது வந்து 7வது பாட்டு நானற்ற தியானத்தில். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய நிலைக்கண்ணாடியில் நீங்கள் நிற்கிறீங்க ஒரு இடத்துல. உங்கள் பின்னாடி வந்து யாருமே இல்லை. நீங்கள் மாத்திரம் முழு உருவம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு ஹாலில்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40x20 ஹாலில் ஒரு பெரிய நிலக்கண்ணாடி முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நிற்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து பின்னாடி கிராஸ் பண்ணி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் பிரதிபலிப்பை, உங்களுடைய பிரதிபிம்பத்தை கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் சரால்னு அப்படி கிராஸ் பண்ணால் எப்படி தெரியுது? என்னடா அது, அது எங்கே எதிர்க்க இருந்த கண்ணாடி மூலமாக உங்களுக்கு தெரிந்தது. யாரும் இப்போ கிராஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்க்குறீங்கல்ல. ஆக்சுவலாக நம்ம மனத்துக்குள்ள நமக்குள்ளே எழுந்துக்கிற ஒரு பாவம், ஒரு உணர்ச்சி, ஒரு எண்ணம் எல்லாமுமே ஆல்ரெடி பிரதிபலிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. உள்ள ஆனால் வந்து பிரதிபலிக்கப்பட்டதை வந்து நம்ம ரொம்ப சத்தியமாக எடுத்துக்கிட்டு அதுவாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்மளுக்கு வந்து இதுவே பிரதிபலிக்கப்பட்டதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ அடுத்த 5 நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு சேஃபான பிளேஸில் பண்ண போகிற தியானமே இதுதான். எல்லாமுமே உள்ளுன்னு ஒரு பொருள் இல்லைப்பா, ஆனால் தெரியாது யாருக்கும். அதை உணரணும்ல, பண்ணாதானே உணர முடியும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், எல்லாமுமே உள்ள நீங்கள் உட்கார்ந்த உடனேயே உட்கார்ந்தவனே வந்து தனக்குத்தானே பிரதிபலிச்சுக்கிறான், சரிங்களா? அந்த பிரதிபலிப்பு புதுசு புதுசாக மாறிக்கிட்டே இருக்கு. மொத்தத்தில் சகலமும் பிரதிபலிப்பு, எதுவுமே ஒரிஜினல் இல்லை, சரிங்களா? அனைத்தும் பிரதிபலிப்புகள். இதை தான் வந்து 5 நிமிஷத்துக்கு பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்த்துக்கலாம். எந்த கதாபாத்திரமோ அதை மட்டும் பண்ணிக்கலாம். இடையிடையே எத்தனை தரம் வேணால் பண்ணலாம், அடிக்கடி பண்ணலாம். மிகுந்த ஆற்றல் மிக்கது, அனைத்தும் பிரதிபலிப்புகளே. இதுதான் வந்து 7வது பாகம். அடுத்ததில் சந்திப்போம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. We'll be right back.